முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் அமைதி பேரணி. சென்னை அண்ணாசாலை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலை முதல் நினைவிடம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற அமைதி பேரணி. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், தொண்டர்கள் என திரளானோர் பங்கேற்பு. நினைவு நாளை ஒட்டி கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. மாநில கட்சியான திமுக அனைத்து மாநில உரிமைகளையும் பெற்றுத்தரும் கட்சியாக இருக்க வேண்டும் என்ற உங்களது கனவுகள் நிறைவேறும் காலம் வரும் காலம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. திமுக மாநில கட்சிதான், அனைத்து மாநிலங்களுக்கும் உரிமையை பெற்றுத்தரும் கட்சியாக இருக்க வேண்டும் என்ற உங்களது அந்த கனவும் நிறைவேறப்போகும் காலம் வரும் காலம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2862 கன அடியிலிருந்து 3077 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 9000 கன அடி நீர் வெளியேற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றுடன் தொடரும் கடல் சீற்றம். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபைபர் படகுகள் இழுத்துச் செல்லப்பட்டதை போராடி மீட்ட மீனவர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ஞானபாபி மசூதியில் தொல்லியல் துறையினர் 4வது நாளாக ஆய்வு. சிவ அடையாளங்கள் குறித்த சோதனை நடைபெறுவதால் பலத்த பாதுகாப்பு. தகுதி நீக்கம் ரத்து செய்யப்பட்டு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நாடாளுமன்றம் திரும்புவது எப்போது? மக்களவை சபாநாயகரின் முடிவுக்காக காத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியினர். டெல்லியில் அரசு அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கும் அவசர சட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிஜு ஜனதாதளம் ஆதரவுடன் மசோதா நிறைவேற்ற பாஜக தீவிரம். நாடாளுமன்றத்தில் உள்ள மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் இன்று காலை அவசரமாக கூடும் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள். டெல்லி அவசர சட்ட மசோதா இன்று தாக்கலாகும் நிலையில் அவை நடவடிக்கை தொடர்பான வியூகத்தை வகுப்பார்கள் என தகவல். நீள்வட்ட சுற்றுப்பாதை அளவு வெற்றிகரமாக குறைக்கப்பட்டு நிலவின் அருகே கொண்டு செல்லப்பட்டது சந்திரயான் 3 விண்கலம். அடுத்த கட்டமாக சுற்றுவட்ட பாதை உயரத்தை குறைக்கும் பணி வரும் 9ஆம் தேதி மதியம் நடைபெறும் என இஸ்ரோ அறிவிப்பு. சந்திரயான் 3 விண்கலம் முதன்முறையாக எடுத்த நிலவின் புகைப்படங்களை வீடியோவாக வெளியிட்டது இஸ்ரோ. நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்த பிறகு எடுக்கப்பட்ட வியக்க வைக்கும் போட்டோக்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் காருக்கு பெட்ரோல் போடுவது போல் ரீல்ஸ். விலை உயர்ந்த பெட்ரோலை வெறும் லைக்ஸ்களுக்காக வீணாக்கிய முதியவரின் செயலுக்கு பலரும் எதிர்ப்பு. வடமாநிலங்களில் உள்ள சிவாலயங்களில் கூடிய பக்தர்கள். சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை என்பதால் வழிபாடு. நாகை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் முழு வீச்சில் நடைபெறும் உப்பு உற்பத்தி. வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன் பள்ளி கோடியக்காடு பகுதிகளில் சுமார் 9000 ஏக்கர் பரப்பில் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள்